முதல் மிக்க மகிழ்ச்சி. நான் ஜெயசிங். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அதிக நிதியை ஒதுக்கி வருகிறது. மாநிலம் வளம் பெற மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும். திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. கருந்துளைகள், நியூட்ரினோ பற்றி ஆராய பிரத்யேக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது இஸ்ரோ. சூரியனை ஆராய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலம் அதன் லெக்ரான்சியன் 1 என்ற திட்டமிட்ட இடத்தில் வெற்றிகரமாக இன்று நிலைநிறுத்தம். கடந்த டிசம்பர் மாதத்தில் GST வசூல் 10.3% வளர்ச்சி. சுமார் 1,65,000 கோடி ரூபாய் ஒரே மாதத்தில் வருவாய், மத்திய நிதியமைச்சகம் தகவல். பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும். முதலமைச்சர் MK Stalin அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் L.Murugan குற்றச்சாட்டு. திருச்சியில் விமான நிலைய புதிய முனையம் உட்பட 19,850 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களின் தொடக்க விழா, பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2 திருச்சி வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவரை ஆளுநர் R.N. Ravi, முதலமைச்சர் MK Stalin, மத்திய இணையமைச்சர் L.Murugan ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து பிரதமர் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தமது உரையை நிகழ்த்தினார். தமிழகத்தில் ஒருநாள் பயணமாக ஜனவரி 2 திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்த ஆண்டின் முதல் அரசு நிகழ்ச்சியாக தமிழகத்திற்கு வருகை தந்ததில் தாம் பெருமை கொள்வதாக கூறினார். பல்கலைக்கழகங்கள் சிறந்து விளங்கினால் நாடு வளர்ச்சியடையும் என கூறிய அவர், கல்வி என்பது அறிவோடு சகோதரத்துவத்தையும் வளர்க்க வேண்டும் என தெரிவித்தார். மொழியையும் வரலாற்றையும் படிக்கும்போது கலாச்சாரம் வலுப்படும் எனவும், இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவின் திறமையை இந்திய இளைஞர்கள் உலகுக்கு பறைசாற்றுகிறார்கள் என பிரதமர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் விரைவான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என கூறிய பிரதமர், சாலைகள் நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் இரட்டிப்பு வேகம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோருக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து, சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே, பெட்ரோலிய எரிவாயு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அதிக நிதியை ஒதுக்கி வருவதாக தெரிவித்தார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் தமிழகம் வளம் பெறும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு மத்திய அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என கூறிய பிரதமர், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அதிக அளவு நிதியை ஒதுக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் ஆளுநர் R.N. Ravi, முதலமைச்சர் MK Stalin, மத்திய அமைச்சர்கள் ஜோதிராதித்ய சிந்தியா, L.Murugan மற்றும் மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்த கருத்துக்களை நமோ ஆப் செயலியில் உள்ள ஜன் மன் சர்வே மூலம் பகிர்ந்து கொள்ள மக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசின் செயல்பாடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு உள்ளிட்டவற்றில் மக்களின் மனநிலையை அறிய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக நமோ செயலி மூலம் புதிய ஆய்வு கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இந்த செயலியில் ஜன்மன் சர்வே என்று பெயரிடப்பட்டுள்ள ஆய்வின் மூலம் மத்திய அரசின் நிர்வாகம், தலைமை, மத்திய அரசின் நிலையிலான வளர்ச்சி, நமோ செயலியை பயன்படுத்துவோரின் தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு கேள்விகள் இந்த சர்வேயில் எழுப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சாதனைகள் குறித்து மக்களின் கருத்துக்களை நமோ செயலி மூலம் நடத்தப்படும் ஜன்மன் சர்வே மூலம் நேரடியாக தெரிவிக்கலாம் என தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரபல சீன ஊடகம் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை பாராட்டு தெரிவித்துள்ளது. பிரபல சீன ஊடகம் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
இந்த கட்டுரையை ஷாங்காய் புடான் பல்கலைக்கழக தெற்காசிய ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஜாங் ஜியோடாங் எழுதியுள்ளார். அதில் கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை அவர் எடுத்துக்காட்டியுள்ளார். இந்தியாவின் வலுவான பொருளாதார வளர்ச்சி, நகர்ப்புற நிர்வாகத்தில் மேம்பாடுகள், சர்வதேச உறவுகள், குறிப்பாக சீனாவுடனான அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியவற்றை அந்த கட்டுரையில் அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கலாச்சார துறைகளில் மேற்கத்திய நாடுகளுடனான ஜனநாயக ஒருமித்த கருத்தை வலியுறுத்துவது உள்ளிட்ட அம்சங்களில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் கட்டுரையாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சிறப்பாக இருப்பதாகவும், வலிமை மிக்க நாடு என்ற உத்தியை நோக்கி இந்தியா தெளிவாக நகர்ந்து வருவதாகவும் கட்டுரையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் சாதனைகளின் வரிசையில் இந்த புத்தாண்டின் முதல் நாளிலேயே மீண்டும் இஸ்ரோ தனது வெற்றி முத்திரையை பதித்துள்ளது. ஜனவரி 1 அன்று காலை 9:10 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து இஸ்ரோவின் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் PSLV-C58 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேலும் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தையும் படைத்துள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் தனது இறுதி இலக்கை இன்று சென்றடைந்திருக்கிறது. இது குறித்து எமது செய்தியாளர் ஜெயசிங் தரும் தகவலை பார்க்கலாம். இந்தியா சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பிய முதலாவது விண்கலம் ஆதித்யா L1 தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட லெக்ராஞ்சியன் புள்ளி 1 என்ற இடத்தை வெற்றிகரமாக அடைந்துவிட்டது. அதை சுற்றி ஒரு ஹாலோ ஆர்பிட் வட்டப்பாதையில், நீள்வட்ட பாதையில் அது சுற்றி வருவதற்கான பணிகளை இஸ்ரோ அறிவியலாளர்கள் இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துள்ளார்கள். இந்த விண்கலமானது கடந்த செப்டம்பர் 2 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. அது 4 மாதங்கள் தனது பயணத்தை நிறைவேற்றி 15,00,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் புள்ளி 1 என்ற இடத்தை அடைந்திருக்கிறது. அந்த புள்ளியை சுற்றிய நீள்வட்ட பாதையில் அது தனது பணியை தொடர உள்ளது. அதில் இருக்கின்ற 7 அறிவியல் ஆய்வுக்கான கருவிகள் தொடர்ந்து சூரியன் பற்றிய பல அரிய தகவல்களை திரட்டி நம்முடைய அறிவியலாளர்களுக்கு தர இருக்கிறது. இந்தியா சூரியனை ஆராய எடுத்த முதல் முயற்சியே இந்த அளவிற்கு ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லை எட்டி இருப்பது அறிவியலாளர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன் உலக ஒட்டுமொத்த அறிவியல் சமுதாயத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்ற ஒரு முக்கிய நிகழ்வாக திகழ்கிறது. ஆதித்யா L1 விண்கலத்தில் 7 கருவிகள் உள்ளன. அவற்றில் 4 தொடர்ந்து சூரியனில் உள்ள சோலார் ஃப்ளேர் மற்றும் கொரோனோஸ்பியர் மற்றும் ஃபோட்டோஸ்பியர் போன்ற பகுதிகளை படமெடுத்தவாறு ஆராய்ந்த வண்ணம் இருக்கும். மீதமுள்ள 3 கருவிகள் அது L1 பாயிண்டில் வந்து சேர்கின்ற, சூரியனிலிருந்து வந்து சேர்கின்ற மின்காந்த அலைகளையும் பல்வேறு மின் சுமை கொண்ட பார்ட்டிகிள்ஸ் துகள்களையும் ஆராய்ந்து அவற்றின் தன்மையை ஆராய்ந்து பல அரிய தகவல்களை நமக்கு வழங்கியவாறு இருக்கும். 5 ஆண்டுகள் இது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து முக்கிய தகவல்களை நமக்கு வழங்கும். சூரியனை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற போதிலும் அதில் இருக்கின்ற இரகசியங்கள் ஏராளம் இன்னும் அதில் மறைந்திருக்கின்றன. அந்த இரகசியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து அறிவது இந்த ஆய்வுக்கலனின் முக்கிய நோக்கமாகும். இந்த வெற்றியை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி, இது இந்திய அறிவியலாளர்களின் தளராத விடாமுயற்சியின் ஒரு வெற்றி என்றும், இதன் காரணமாக மனுக்குலம் பயனடையும், இதுபோன்ற அறிவியல் ஆய்வுகளுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறி அவர் அறிவியலாளர்களை இஸ்ரோவை வாழ்த்தியிருக்கிறார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்களும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அறிவியலாளர்களை பாராட்டியிருக்கின்றார். தொடர்ந்து இந்தியா இதுபோன்ற அறிவியல் ஆய்வுகளில் பல முக்கிய மைல்கல்களை நடத்தி நிறைவேற்றி வருகிறது. மங்கள்யானில் இருந்து தொடங்கி, ஏன் அதற்கு முன்பாகவே பல அறிவியல் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து மங்கள்யான், சந்திரயான் 1, 2, அதைத் தொடர்ந்து நிலவின் தென் துருவத்திற்கு அருகே கால்பதித்த இந்தியாவின் சந்திரயான் 3 திட்டம் என பல வெற்றிகளைத் தொடர்ந்து ஆதித்யா L1 மற்றொரு வெற்றியாக அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா இந்த ஆண்டை தொடக்கத்தை முதல் நாளையே அறிவியல் ஆய்வு வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. எக்ஸ்போசாட் எனப்படுகின்ற எக்ஸ்ரே போலாரிமீட்டர் என்கின்ற மற்றொரு விண்கலத்தை
அனுப்பி அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கருந்துளைகள் வெளிச்சம் கூட அதன் அருகில் செல்லும்போது வளைந்து செல்கின்ற அளவிற்கு அதிக மின்காந்த சக்தியையும் ஈர்ப்பு சக்தியையும் படைத்து, ஆனால் சாதாரணமாக தொலைநோக்கி கருவிகளுக்கோ வேறு எந்த விதமான ஒரு நுண்ணோக்கிகளுக்கோ புலப்படாத கருந்துளைகள் எனப்படுகின்ற பிளாக் ஹோல்ஸ், அவற்றை பற்றி ஆராய்வதற்காகவும் நியூட்ரினோ என்ற மின் சுமை இல்லாத எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற துகள்கள், அவற்றை பற்றியும் ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பியிருக்கின்ற எக்ஸ்ரே போலாரிமீட்டர் கருவி எக்ஸ்போசட், அதுவும் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளது. ஆக தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா புது புது சகாப்தங்களை படைத்து வருகிறது என்றே கூறலாம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிமக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்குவதே அரசின் முன்னுரிமை நோக்கம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக பயணத்தை நிறைவு செய்துவிட்டு லட்சத்தீவுக்கு சென்ற பிரதமர் அங்கு நிறைவேற்றப்பட்டு வரும் பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளிடமும் மத்திய அரசின் திட்டங்களால் பயணம் பெற்று வரும் பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது பேசிய பிரதமர் லட்சத்தீவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசு எப்போதும் துணையாக நிற்கும் என தெரிவித்தார். லட்சத்தீவு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு தலைநகர் கவரட்டியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் விழா மேடைக்கு வந்த பிரதமருக்கு பொன்னாடை போர்த்தியும் நங்கூரமிட்ட படகு வடிவிலான நினைவு பரிசு வழங்கியும் மக்கள் கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தில் 1156 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள சூரியசக்தி மின் உற்பத்தி திட்டம், தொலைத்தொடர்பு சேவை, இந்திய ரிசர்வ் காவல்படை தலைமையக கட்டிடம் மற்றும் நவீன மருத்துவமனை கட்டிடங்களை பிரதமர் திறந்து வைத்தார். மேலும் 31 கோடி ரூபாய் செலவில் புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டு அட்டைகள், கிசான் கடன் அட்டை, மகளிருக்கான இலவச சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பேசினார். லட்சத்தீவு பயணத்தின் போது லட்சத்தீவின் அழகிய கடற்கரையில் லைஃப் ஜாக்கெட், முகக்கவசம் அணிந்து நீச்சல் பயிற்சி பெற்றது. கடற்கரையில் அமர்ந்து ரசித்த காட்சிகளை தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2 மற்றும் 3 தேதி லட்சத்தீவு பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது லட்சத்தீவு ஆழ்கடலில் லைஃப் ஜாக்கெட் அணிந்து பிரதமர் மோடி நீச்சல் பயிற்சி பெற்றது மற்றும் கடற்கரையில் அமர்ந்து ரசித்த படங்கள் தற்போதைய இணையதளத்தில் வைரலாகி உள்ளன. அதானி குழுமம் தொடர்பான சர்ச்சையை ஏற்படுத்திய ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த சர்ச்சை தொடர்பாக பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி நடத்தி வரும் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 3 அன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் செபி விசாரணையில் குறைபாடு ஏதும் இல்லாததால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை என்று கூறியுள்ளனர். செபி அமைப்பு சட்டத்திற்குட்பட்டு விசாரணை நடத்தி 3 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்குமாறும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். ஹிண்டன்பர்க் அல்லது அதுபோன்ற நிறுவனங்களால் வெளியிடப்படும் அறிக்கைகளை வைத்து மட்டும் விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் விதிமுறைகள் ஏதும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதா என்பதை மத்திய அரசும் செபி அமைப்பும் பரிசீலித்து தவறு செய்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய ஆலோசனை நடத்தினார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தொடர் ஊடுருவல், பாதுகாப்பு படை வீரர்கள் மரணம் ஆகியவற்றை தொடர்ந்து பயங்கரவாத நடவடிக்கைகளை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, பயங்கரவாத நடவடிக்கைகள் ஒழிப்பு தொடர்பான உயர்மட்ட பாதுகாப்பு குழு கூட்டம் இந்த வார தொடக்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீநகரில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய ஆலோசனை நடத்தினார். அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடி காஷ்மீரில் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார்.
கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, உளவுத்துறை இயக்குநர் தபன் தேகா, ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா, அரசு தலைமை செயலாளர் அடல் தலு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்தியாவை வலிமையான வளமான நாடாக மாற்ற பாடுபடுமாறு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இளைஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். எனது பாரதம் எனது இளைய பாரதம் என்ற தலைப்பிலான இளையோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி டையூ யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் இளைஞர் சக்தியை தேச நிர்மாணத்திற்கு பயன்படுத்துவதோடு 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கும் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திறமை வாய்ந்த இளைஞர்களால் வலிமையான இந்தியாவை படைக்க முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்ட அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், அந்த இலக்கை அடைய விளையாட்டுத்துறை மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். சமீபத்தில் நடந்து முடிந்த சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனை படைத்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். டையூ யூனியன் பிரதேசத்தின் கோஹாலா கடற்கரை பகுதியில் கடற்கரை விளையாட்டுகளை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுபோன்ற விளையாட்டு திருவிழாக்கள் மூலம் விளையாட்டுகளில் புதிய பரிமாணம் ஏற்படுத்தப்படுவதுடன் நாட்டின் சுற்றுலா மற்றும் கலாச்சாரமும் மேம்படும் என்றார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டின் பல்வேறு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த வீரர்கள் கடற்கரை கைப்பந்து, கால்பந்து, குத்துச்சண்டை, மல்லர் கம்பம் போன்ற 8 வகையான விளையாட்டுகளில் பங்கேற்கின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற கேல் மகா திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி கோலாகலமாக நிறைவடைந்தது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த திருவிழாவில் 39,000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றதாக கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்தியா புதிய சாதனை படைக்க வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா நேபாளம் இடையே மின்சாரம், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மேலும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் நேபாள பயணத்தில் 1,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு நிதியுதவி வழங்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். 2 பயணமாக நேபாளத்திற்கு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு காத்மாண்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் என் வி ஷாத் நேரில் வந்து ஜெய்சங்கரை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து இரு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு நாடுகளுக்கிடையே 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா நேபாளம் இடையேயான 7வது கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு, விவசாயம், எரிசக்தி, மின்சாரம், பேரிடர் மேலாண்மை, சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் நேபாள பணத்தில் 1,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு நிதியுதவி வழங்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். நேபாளத்தில் 2 பயணம் மேற்கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் அதிபர், பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேபாளத்தின் ஜஜர்கோட் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் 5வது முறையாக பல்வேறு உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 200 ஆயத்த வீடுகள், 2,000 படுக்கைகள் மற்றும் கம்பளி போன்றவற்றுடன் தற்காலிக கூடாரம் அமைப்பதற்கான சாதனங்களும் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் கடந்த 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது முதல் மாதந்தோறும் வசூலாகும் GST விவரங்களை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி 10% உயர்ந்து 1.64 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 9 14,97,000 கோடி ரூபாய் அளவிற்கு GST வசூல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் இதே காலகட்டத்தில் 13,40,000 கோடி ரூபாய் அளவுக்கு GST வசூலானதாகவும், கடந்த ஆண்டை விட தற்போது வசூல் செய்யப்பட்ட GST 12% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,66,000 கோடி ரூபாய் அளவுக்கு GST வசூல் செய்யப்பட்டு வருவதாகவும்,
கடந்த மாதத்தில் மட்டும் 164,882 கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டதாகவும் நிதியமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மற்றும் 2023-24 நிதியாண்டில் தொடர்ந்து 7வது முறையாக மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 1.6 லட்சம் கோடியை கடந்துள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்ய ஒப்பந்தத்தில் கையெழுத்து. தமிழக கேரள எல்லைப்பகுதிகளில் 7 சோதனை சாவடிகள். புதிய JN1 வகை கொரோனா பரவுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு. தில்லியில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி கைது உள்ளிட்ட செய்திகளை இப்போது காண்போம். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்ய 802 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. தற்சார்பு இந்தியா என்ற தொலைநோக்கை நனவாக்கும் வகையில் ஜூபிட்டர் வாகனங்கள் நிறுவனத்துடன் 473 கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ வாகனங்கள் வாங்குவதற்கும் ஆராய்ச்சி வடிவமைப்பு தரநிலை அமைப்பிடமிருந்து 329 கோடி ரூபாய் மதிப்பில் மைனிங் ஃபீல்ட் உபகரணங்கள் வாங்குவதற்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தனியார் துறையின் பங்கேற்பை ஊக்குவிக்க ஏதுவாக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி ஜாவித் மொட்டோட்டோவை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த நிலையில் தில்லியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிரடியாக இறங்கிய போலீசார் ஜாவீதை கைது செய்தனர். அவரிடமிருந்து துப்பாக்கி, பல்வேறு பத்திரிகைகள், கார் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். துவரம்பருப்பு கொள்முதல் மற்றும் பணப்பட்டுவாடாவிற்காக தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பும் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பும் இணைந்து உருவாக்கியுள்ள இணையதளத்தை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பேசிய அவர், துவரம்பருப்பு விற்பனைக்கான இந்த புதிய இணையதளம் மூலம் விவசாயிகள் முன்கூட்டியே பதிவு செய்து விற்பனை செய்தால் அவர்களுக்கு உரிய பணம் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையிலோ அல்லது அதற்கு அதிகமாகவோ வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றார். இதன் மூலம் விவசாயிகள் வளம் பெறுவதோடு பருப்பு உற்பத்தியில் 2027 ஆண்டிற்குள் நாடு தற்சார்பு அடைந்து ஊட்டச்சத்து பிரச்சார இயக்கங்கள் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா மற்றும் அதன் மாறுபாடான JN1 பரவுவதை தடுக்க தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் 7 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பாலுசாமி தலைமையில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையினர் தனிப்படையாக பிரிந்து தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் இருந்து வரும் பயணிகள் நீலகிரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளில் உடலின் வெப்பநிலை கருவி மூலம் வெப்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபரில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் உள்நாடு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் எரிபொருள் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியது. எரிபொருள் விலை உயர்வை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் டிக்கெட்டுகள் மீதான எரிபொருள் கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்படுவதாக இண்டிகோ அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை குறைந்துள்ளதால் கட்டணம் பெறுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக இண்டிகோ குறிப்பிட்டுள்ளது. அவசர கதியில் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தால் பொதுமக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை நகருக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் இதனால் அவதிப்படும் மக்கள் அதிக செலவு செய்து ஆட்டோ கார்களில் செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகியிருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் போதுமான அளவிற்கு இல்லை என்று விமர்சனம் செய்துள்ள அமைச்சர் எல் முருகன் பயணிகளுக்கு உடனடியாக உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர கதியில் இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்ததாக அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டு அதற்கான பணிகள் 90% நிறைவேற்றப்பட்டதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் மற்றவர்கள் செய்த பணிகளை தாங்கள் செய்ததாக திமுக அரசு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை வைப்பதில் அவசரம் காட்டிய தமிழக அரசு பணிகளை உரிய முறையில் முடிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட ரேஷன் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு. 1 கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் முழு கரும்பும் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை. மற்றும் உயர்கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருந்து வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். மற்றும் சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் தொடங்கிய 47வது புத்தக கண்காட்சி உள்ளிட்ட தமிழக செய்திகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழர்களின் அடையாளமாக பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்ததாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாட வசதியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு நியாய விலை கடைகளில் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக இந்த பரிசு அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வரும் 10ஆம் தேதியன்றே 1,15,00,000 மகளிர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் வரும் 7ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து முக்கிய தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். அப்போது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதன் அவசியம் குறித்தும் நோக்கம் குறித்தும் அவர்களிடம் எடுத்துரைக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது இதனை தெரிவித்த அவர், கல்வியில் சிறந்த மாநிலம் எது என்ற பட்டியல் எடுத்தால் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் அதில் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும் என்று கூறினார். பல்கலைக்கழகங்கள் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னையில் 47வது புத்தக கண்காட்சியை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது புத்தக கண்காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான புத்தகங்கள் வாசகர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 வரையும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 8:30 வரையும் புத்தக கண்காட்சி திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் சனிக்கிழமை 7:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.